வெல்கம் டு ஸ்ரீராம் டைலரிங். தையல் படிக்கிறதுக்கு வயசு, குழந்தைங்க, பெரிய ஆளுக்க அதெல்லாம் நம்மளுக்கு கணக்கே கிடையாது. ஆசையும் நம்பிக்கையும் மட்டும் இருந்தாலே போதும், நம்ம தச்சிடலாம். எல்லோரும் சின்ன குழந்தை தானே, இந்த குழந்தைங்க 15 வயசு தானே ஆகுதுவா, எப்படி தையல் பிடிப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. 13 வயசில் கூட பிள்ளைங்க ப்ளவுஸ் தைச்சு சுடிதார் தைச்சு போட்டிருக்காங்க. 40 வயசு ஆகிட்டு, 50 வயசு ஆகிட்டு, இதுக்கு மேலே நம்ம தையல் கிளாஸில் போய் நம்ம எங்கே என்னது படிக்க அப்படின்னு சொல்லி வெக்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. ஆசை மட்டும் படுங்க. நம்ம ஸ்ரீராம் டைலரிங் வாங்க. உங்களுக்கு ஈஸியான முறையிலையும் உங்களுக்கு புரிதமான முறையிலையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். வாங்க, நம்ம வீடியோ போகலாம். போன தடவை நம்ம நூல் கோர்க்கிறத பற்றி பார்த்துருந்தோம். இந்த தடவை நான் இப்போ கர்ச்சிப் வெட்டி வச்சுருக்கேன், பார்த்துக்கிடுங்க. இப்போ இந்த கர்ச்சிப்பை நல்லா கட் பண்ணி, சதுரமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி நான் ஸ்டிச் பண்ண போகிறேங்கிறத நீங்கள் இப்போ வீடியோக்குள்ளே வந்து பார்க்கலாம். பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த சதுரமாக வெட்டி வச்சுருக்கிறத ஒரு பக்கத்தை மட்டும் ஒரு மடக்கு மடக்கி இப்போ தைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஓரத்தில் தான் தையல் வரணும். குட்டியாக மடித்து இந்த ஓரத்தில் தைக்கணும். நூலை வெளியில் எடுத்து கட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு உள்ள நூலையும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு பிறகு இந்த ஒரு பக்கம் ஓரமாக தான் தைக்கணும். முதல்ல நம்ம தைக்கிறதுனால ஸ்லோவாக பையா தைச்சா போகணும், ஃபாஸ்ட்டாக போக வேண்டாம். ஒரே அளவில் மடித்து தைச்சா போதும். தைச்சாச்சு. இப்போ 4 பக்கமும் ஒவ்வொரு மடக்கு மடக்கி தைச்சிருக்கேன். இனிமே தான் இன்னொரு மடக்கு மடக்கணும். நல்லா பாருங்கள், இப்போ இன்னொரு மடக்கு மடக்கியிருக்கேன். மடக்கி கையை தள்ளி வச்சு, கையை யாரும் உள்ளே தள்ளி வச்சிடக்கூடாது. நம்ம மிஷின் கவனத்தில் தான் இருப்போமே, நம்ம கை கவனத்தில் நம்ம இருக்கவே மாட்டோம். அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிடுங்க. தள்ளி வச்சுட்டு இந்த ஓரத்தில் அடிக்கணும். ஓரத்தில் அடிச்சுட்டு கட்டு நூலெல்லாம் வெட்டி விட்டால் தான் நம்ம முதல்ல இருந்து நம்ம கடைசி வெட்டுற வரைக்கும் கட்டக்கட்ட நூலை ஃபுல்லாக வெட்டி விட்டுணும். மிஷினை நிப்பாட்டி நிப்பாட்டி தைச்சா போதும், ஃபாஸ்ட்டாக தைக்கிறாங்களா. நம்மளுக்கு கர்ச்சிப் ரெடி ஆகிட்டு, எல்லா நூலையும் கட் பண்ணி விட்டால் தான் கர்ச்சிப்பை பார்க்க நீட்னஸாக இருக்கும். ஒரு பக்கம் நூல் தொங்கிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது. நல்லா கட்டையாக அழகாக வெட்டி விட்டுணும். இப்போ கர்ச்சிப்பை பார்க்க ரொம்ப நீட்னஸாகவும் அழகாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா வந்திருக்குதா? இதே மாதிரி வீட்டில் வச்சு தைச்சி பாருங்கள். கர்ச்சிப்லாம் ஈஸி. பாருங்கள் எப்படி நல்லா தைச்சிருக்கேன். இன்றைக்கி நம்ம கர்ச்சிப் எப்படி தைக்கணுங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோவில். இனிமே அடுத்ததாக தலவாணி உரை எப்படி தைக்க போகிறோங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்லி காட்டுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோவை. இனிமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.